யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் அந்த சினத்தாலேயே ஏற்படும். நகையும் புகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க பங்கேற்பது சரிதானா சரியாக இருக்காது என்பதை உணர்ந்த அவர்
ஆனால் அரசர் சற்று சாமதமாக சிந்தித்ததனால் ஏற்கனவே விலைமாதுவை அழைத்து வரப்பட்டுவிட்டார். மேலும் விலைமாது அங்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டிருந்தது. அப்போது சுவாமி விவேகானந்தர் மிகவும் இளம் வயது சன்னியாசியாக இருந்தார். தான் பங்கு பெற உள்ள நடன விழாவில் விலைமாது பங்கேற்க உள்ளும் செய்தியை அறிந்து மிகுந்த மன குழப்பத்திற்கு ஆளானார். முழுமையான சந்நியாச நிலை அடைந்திருந்தால் இது பெரும் மாற்றத்தை உணர செய்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் தனது ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விழா நடந்து வந்த இடத்தில் ஒரு அறையில் தன்னைத்தானே பூட்டிக் கொண்டார். மேலும் அந்த அறையில் இருந்து வெளியே வர மறுத்து விட்டார். பலரும் அழைத்தும் சுவாமி விவேகானந்தர் அந்த பூட்டிய அறையில் இருந்து வெளியே வரவே இல்லை. ஜெய்ப்பூர் மகாராஜா சுவாமியிடம் பூட்டிக் கொண்ட அறையின் அருகே வந்து அவரிடம் மன்னிப்பு கோரினார். ஓர் சன்னியாசி பங்கு பெறும் விழாவில் எத்தகைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை நான் மறந்து விட்டேன் என்றும் நீங்கள் வந்து அழைக்கப்பட்ட நடன கலைகளை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். சுவாமி விவேகானந்தருடைய பதட்டம் அவரது முகத்திலேயே தெரிந்தது. அந்த நேரம் விழாவில் இருந்த விலைமாது ஒரு பாடலை பாடத் துவங்கினார். அந்த பாடலின் பொருளானது, உன்னை போலவே நானும் நானாக சாதாரணமாகத்தான் இருக்கிறேன், நீ உன் மனதின் எண்ணங்களை கொண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதாக இருந்தது. சுவாமி விவேகானந்தருக்கு அச்சத்திற்கான காரணம் அந்த விலைமாது அல்ல, அவரது மனதில் ஏற்பட்ட குழப்பமான எண்ணங்களே ஆகும் என்பது புரிந்தது. விலைமாதுவின் பாடல் வரிகளின் அர்த்தம் புரிந்து சுவாமி விவேகானந்தர் தான் பூட்டியிருந்த அறைக்கதவுகளை திறந்து தானே வெளிவந்தார். மேலும் அந்த விலைமாதுவை நேரில் கண்டு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் அந்த விலைமாதுவிடம் தூய்மையான மனது இருக்கிறது, அவர் அலட்சியத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை தனக்கு தெளிவாக புரிந்து வைத்து விட்டார் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். விலைமாதுவுடனான இந்த சந்திப்புக்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் மிகவும் தைரியமாகவும் அச்சமின்றியும் மாறினார். நம் அனைவருக்குள்ளும் இது போன்ற ஆசைகளும் அந்த ஆசைகள் சந்தர்ப்ப அச்சங்களும் இருக்கும். முதலில் அந்த ஆசைகளை பூட்டி வைக்காமல் திறந்து விட வேண்டும். பிறகு நமது மனதை திறந்தபடியாக வைத்திருக்க வேண்டும். இது தேவையற்ற ஆசைகளை நம்மை விட்டு வெளியேற்றவும் தேவையான வாய்ப்புகளை தவறவிடாமல் இருக்கவும் உதவும். ஒரு வாய்ப்பு அல்லது சூழலை எதிர்கொள்ளாமல் அதில் வெற்றி பெற யார் நமக்கு சிறந்த வகையில் உதவுவார்கள் என நம்மால் அறிய முடியாது. நன்றி. காத்தல் அழித்தல் எல்லாம் அவங்க செயல். அவங்களோட இன்னொரு அவதாரம் எடுத்துதான் அதை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இது செய்யறாங்க. அப்படின்னா அதோட எனக்கு புரியலீங்க ஐயா. அதாவது அவங்களே படைக்கிறாங்க காக்குறாங்க அப்படின்னா ஏன் அதுல நம்ம என்ன பண்ணணும், எதை யார இது பண்ணணும்? படிக்கிறவங்க படிச்சவங்களையா, நம்மள படிச்ச பிரம்மாவையா, இல்ல நம்ம காக்குற பெருமாளையா, இல்ல நம்மள அப்படி அந்த மாதிரி ஒரு இது. நம்ம சிவனையே போதும்னு இருந்தோம்னாலும் இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. நீ சிவத்துக்கிட்ட போனதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம், நீ வந்து சிவன் கோயிலுக்கே போனதுனாலதான் அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படிங்கய்யா? அதெல்லாம் சொல்றவங்க யாருன்னு கேட்டா, தேனுன்றது ருசிக்காதவன் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசியிலும் தேனுடைய ருசி தெரியாது. ஐயப்பாவா அதனுடைய சுவை தெரியாது அவனுக்கு. அவன் என்னன்னு சொல்லுவான் அந்த சுவைய, தேன் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன தெரியும் அவனுக்கு? அதை சாப்பிட்ட உன்னை வியாக்கியானம் பேசுறதுக்கு அதை சாப்பிட்ட வந்தான் சொல்லணும். தேனை பத்தி ருசியா இருக்குதுன்னு சொல்றது யாரு சொல்லுவாங்க? அத சுவைச்சவங்க சொல்லுவாங்க. சுவைக்காதவங்க சொல்ல முடியாது. நல்ல கேட்டுங்க, சிவத்தை கும்பிட்ட சிவனடியாராக இருக்கின்ற திருநீர் ருத்ராட்சம் தரித்த அடியார்கள் இந்த சொல்ல சொன்னாங்களா, சிவத்தை கும்பிட்டா கஷ்டம் வரன்னுட்டு? அப்ப அவங்க சொல்ல விட்டுடுங்கம்மா. இத்தனை வருஷம் உணராத சுகத்தை நீ உணர்ந்திருக்கிற சிவத்தாண்ட என்னும் போது அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாட யாரையும் ஈடுகட்ட முடியாது. இது அவ்வளவு சீக்கிரம் வராதுமா. ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபரனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும், சிவன் கோயிலை மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். இல்லைன்னா அவங்க எல்லாம் செய்ய முடியாது. சிவ சிவ என்கிற தீவினையால சிவ சிவ என்கிற
தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போடும் சிவசிவனா. இது இப்ப இல்லப்பா, அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுல என்ன பண்ணுவாங்க, சிவசிவன்னுவாங்க. காரணம், அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ சாரி, ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது, சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது, சிவசிவன் சொல்லும் பொழுதே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தலை கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன். படைச்ச பிரம்மாவனி கும்பிட்டு என்ன பண்ண போற, அடுத்தடுத்து பிறக்க ஆசையா? இந்த வாழ்க்கை வாழ்த்த கூட நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஏண்டாயப்பா இந்த படைப்பு, என்ன இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியலையே. அந்த பாடாலப்பம் பிரம்மதேவன் படைச்ச எழுத்து இது, அவன் சரியா இருந்தா சீரும். இதுவரையிலும் பிரம்மனை நிந்திக்காதவங்க இருக்கிறாங்களா? எனக்கு இந்த பிறப்பை ஏன் கொடுத்தானோ தெரியல. ஏன்னா வாழ்க்கையில நிம்மதின்றதை விட சலிப்புன்றதுதான் அதிகமா மக்கள் அந்த சூழப்பட்டிருக்கு. இந்த சலிப்பு பிரம்மனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒண்ணு, ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு. அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவனும் ஒருத்தன் படைச்சான், அவன் தான் சிவம். அப்ப அவனு கும்பிட்டாதான் இந்த கஷ்டம் தீரும். நீ பிறக்கணுமா, அப்ப நீ பிரம்மாவை கும்பிடு. நாமெல்லாம் பிறவாத இன்ப அன்பு வேண்டவங்க. ரெண்டாவது நமக்கு பிறப்பு வேணாம், இறப்பு வேணாம். இக பரம் சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான். ஆகையினால நான் பிரம்மாவை கும்பிடுறேன், விஷ்ணுவை கும்பிடுறேன்னா இந்த செல்வம் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து, இந்த ரெண்டு நிதியும் குபேரனுக்கு கொடுத்தவர் யாரு? சிவபெருமான் கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பன் ஆகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவரு. அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதி ஆகிய அவனையே இவர் தான் நியமனம் பண்றாரு, நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்றாரு. பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம், பிரம்மா வணங்கினது விஷ்ணு, ராமர் வணங்கினது ராமேஸ்வரம், கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி, தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர், வாமனர் பூஜை பண்ணது திருமாணிக்குழி, மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம், கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர், பரசுராமர் பூஜை, இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணிச்சு. அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க, காஞ்சிபுரம். முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் கொண்டி, விநாயகர் பூஜை பண்ணது கணபதீஸ்வரம், நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது. எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போவார. உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கம்மா, வார்டு மெம்பருங்களை நம்புறாங்க. நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட, நீ ஏன் கஷ்டப்படுற? ஆகையினால நாமெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து சொல்றதுக்கே அதிகாரம் ஒண்ணும் இல்லை சிவனடியாருன்றதுக்கு, அது கிடைச்சிக்குது உனக்கு. இத கலக்குறாங்க அவங்க வந்து புரியலன்னா அது அவங்களுடைய அறியாம. மணிவாசகர் சொல்றாரு, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, அயலார் பெறுவாரோ? இந்த சுகத்தை மத்தவங்க அனுபவிக்க முடியாது. ஆகினால இந்த சிவநெறி என்ற சம்பிரதாயத்துல வர்றதுக்கு அவங்க அதுல நுழைஞ்ச பிற்பாடு தெரிய விஷயம். எல்லாரும் வணங்கின ஒரு தெய்வத்தை வணங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விடமாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ராமர் தெய்வம் இல்லையா, அவர் ஏன் பூஜை பண்ணணும், அவரே அவருக்கு பண்ணிக்கலாமே, பண்ணலாமா கூடாதா? இதுகாரம் சேர்ந்தறியாத கை, இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில் தமிழக இந்தியாவில எதனா ஒரு கோயில், அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறுறாங்க. நம்ம திருவாசகத்துல ஒரு பாட்டு வரும், வாழ்த்துவதும் அந்த வானவர்கள் தாம் வாழ, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ. அந்த வானவர்கள் எல்லாம் தலை தாழ்த்தி சிவமே உன்னை வணங்குவது, அவர்கள் எல்லாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழ வேண்டி. அந்த வானவர்களை தொழ
கொடுத்து பலன் பெறணும் இல்லையா, அதுக்காக அவங்க வணங்குறாங்க. நாம வணங்குறது இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய், பழாபோன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவேன் அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் உன்ன வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நாம என்ன பண்ணணும், இத வணங்கணும், அதை வணங்கணும், இத வணங்கி இருந்து விட்டுட்ட இது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா சந்தோஷமா படுறேன். நான் சிவன் இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன், இதுல வந்து ஒண்ணும் கஷ்டத்தை நான் அனுபவிக்கல, இது நிவர்த்தனி ஆகிறதுக்கான வழின்றது தெரியல. நீ முன்ன செய்த கர்மாவினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிற, நன்றும் தீதும் பெரும் தர வாரா, நீயே பார்த்து வரவழைச்சிக்கிட்டது அவர் பார்த்து பொறுமையா அடக்கிறவர்கள், நீ அத அமைதியாதான் அந்த அனுகூலத்தை பெற்றாகணும். சிவ திருச்சிட்டும்பலம். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்னாவே வாழ்ந்தாங்க, ஒன்னாவே இறந்து போனாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க, அங்க எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரு அங்க இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதுல விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்காரு தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாரு அவரு. பக்கத்துல ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ள சாப்பாட்டு மேஜைகள், அது மேல விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னு, இங்க எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னாரா. நீங்க சொல்றீங்க அப்படி, ஆனா நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்க கூடாது, உப்பு சேர்த்துக்க கூடாது, பாட்டி கையால எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இத பாருங்க, இங்க உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்க நீங்க ஸ்வீட்டு சாப்பிடலாம், காரம் சாப்பிடலாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்க சொர்க்கத்துல இருந்தவர். இத கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்துல நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாம கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்து சேர்ந்திருப்பேன் அப்படின்னாராம். ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவரு சொர்க்கத்துக்கு போறாரு, அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது, எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம், அவ்வளவு கோலாகலமா பிரம்மாண்டமா அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்க எதிரில வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்க அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம், இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒண்ணு வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்துல கலந்துகிறார் அப்படின்னாரு அவரு. உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழல்ல ஒதுங்கி நின்றுகிட்டார். ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது, முதல்ல ஒரு குதிரை வந்துகிட்டு இருக்கு, அது மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருது, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா இன்னொரு குதிரையில ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம், இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சன்னியாசி. அங்க இருக்கிறவங்க விவரம் சொல்லி இருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா குதிரை மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியா அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான ஆள் குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறார், ஆனா அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவரு பரிதாபமா தனியா வந்துகிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யாரு, இவர் ஏன் இப்படி தனியா வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த சன்னியாசி. என்ன இது இப்படி கேக்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்னைக்கு இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், முன்னாடி போற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்கன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் மூழ்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்திருக்கார், உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்துல போறதா நினைச்சுக்கிட்டு பாதம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க, கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள்,
ஆனா கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பா இதை பத்தி யோசிச்சு பார்த்தா உண்மைக்கு பின்னாடிதான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த உண்மை வந்து அனாதையா போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆயிட்டுது உலகம். இந்த காலத்திலயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவரு குதிரை மேல ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள் அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடி பணம் கிடைச்சிட்டுதே, இனிமே ஒதுங்கணும் என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பாக்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏப்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறியா, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு இந்த ஆள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்க கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தச்சுட்டியன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமா தச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறைய வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுது தொங்குது அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தெரியல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையா தான் பட்டுது அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கைய கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிட்டான், மெதுவா நடந்து போறான். இப்போ எதிரில இன்னொருத்தன் வரான், இவனை பாக்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பாக்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா இது வந்து இந்த ஊர் மேல தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் அதுல வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க, கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை, அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒண்ணு இருக்குதான், மிருத்துன்னா மண்ணு, மண்ணால வந்து சுவர் கட்டுறோம்ல, மண் சுவர்ல வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம்,
அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல சுலபமா மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒண்ணு உண்டா, தாறுன்னா மரம். அதுல பச்சை மரத்துல வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனா அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டதை கவனமா மனசுல பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காம இருக்கிறது தாறு புத்தி. பட்ட மரமா இருந்தா அதுல ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்கிற விஷயம் மனசுல பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்துல மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒண்ணு உண்டு, அதுக்கு பேரு சிலா புத்தின்னு பேரு. சிலான்னா கல்லு. ஒரு கருங்கல்ல நாலு தொலைய போட்டு ஒரு தொலையில வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல்லு ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்ன அதை வச்சுக்கிட்டு மத்ததையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேரு. வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணும்னா மூங்கில். மூங்கில் கணுவுல ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா ரெண்டு பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒண்ணு உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமா ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒண்ணு. அது எப்படின்னா கறியில நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரம் சாயந்தர வேலைகள்ல ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்கள கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதுல நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியா உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படித்தான, புல்லு கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமா அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்கள்ல பாடங்கள் கேட்டு கடைசியில ஒண்ணும் புரியாம போறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில வயிறார மேயாது, ஒரே செடியில இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேரு. எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கிதான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருந்தார், இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பத்தி எல்லாம் பாடம் நடத்துறாரு. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னாரு ஆசிரியர். சரி, நாங்க மாணவர்கள்லாம், நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவா எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினைப்பு தானா வந்துடும், அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போதும், நான் செய்யறேன் அப்படின்னு ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒண்ணு எடுத்தார், அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான். ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும்,
நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் இந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். குருநானக் சொல்றார், இத பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்க வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தர் பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார், இதை பத்திரமா கொண்டு போறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாவே நினைச்சு தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது? எது எதை நம்முடையதா நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டுல இவர் ஆபீசரா நடந்துக்க முடியறது இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்தாங்களே. ஆபீஸ் வேலை வேற, சொந்த வேலை வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை, அங்க தங்கிவிட்டார். ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விழிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படிச்சு பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சா சொல்லி பார்த்தேன், அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில
அரசு பணியில நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்பவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆபீஸ் வேற வீடு வேறன்னு நினைக்கிறது இல்ல, அவ்வளவு உரிமை. ஒருத்தர் அப்படிதான், அவருக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது, ஆபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டது, சாப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்றார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோட ஆபீஸா நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஆபீஸ் வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அது என்னோட சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்க சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க போனாலும் நீங்க உங்க சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது, மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான். இப்ப உதாரணத்துக்கு, ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டியை ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுங்க, என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சேதான் அவர் அப்படி செய்யறாரு, அப்படி போறாரு. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனாலதான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படி ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருட முழிச்சுக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பெனி ஐட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000 சுருட்டிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல பாகஸ்தனையும் காணல. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றாரு, காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆள் கேக்குறான், ஏன் சார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன்.
அதுக்கு இவர் சொல்றாரு. அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரா. நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா. அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணா, தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான், தெருவுல இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது, இவன் பையதான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும் நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது, அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாதத சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதனால பழைய நண்பர்களோட வாழறதுதான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா. இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்துல இருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க, எல்லார் கையிலயும் பைய இருந்தது சின்னதும் பெருசுமா, கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார், ஏப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னா. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன். சங்கீத வித்வான்கள்ல பல வகை உண்டு, சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதுல அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனா ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது, அந்த ராகத்தை அவர் வாசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம்.
சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தெள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவியனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறெங்கு எவரிடம் போகும் ஐயா இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்துல உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருக அங்கவஸ்திரம், வாயில வெத்தல, வாசனை புகையில, காதுல வைரக்கடுக்கன், கழுத்துல தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில ஒரு வெள்ளி வெத்தல புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்துல, இவ்வளவு வந்தா கூட வர்றார் கச்சேரி கேக்கிறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்கிறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்துல ரொம்ப சாதுவா சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகுல ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன் என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார், நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்து